அத்தியாயம் 21. கலக்கிட்டீங்க சுகுமாரன். சான்ஸ்லெஸ். 4 வருடம் கழித்து நடிக்க வந்தீங்க என்றால் நம்பவே முடியாது. நீங்க கிடைத்தது நான் என்றோ செய்த அதிர்ஷ்டம்தான். உங்க புண்ணியத்தில் தான் அனுபமாவும் உள்ளே வந்தாங்க. என் மனதில் இருந்த அழகருக்கும் வள்ளிக்கும் உங்கள் இருவரையும் தவிர யாராலுமே இப்படி ஒரு உயிர் கொடுத்திருக்க முடியாது. படம் ஓடுதோ இல்லையோ எனக்கு முழு திருப்தி சுகுமாரன். மனதார இயக்குனர் பாராட்ட லேசாக கலங்கி இருந்த அவர் கண்களே அவர் மன நிறைவை உணர்த்தியது. இவ்வளவு தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சார்? நான் ஹீரோ சான்ஸுக்கு அலைந்த போது என்னை நம்பி முதல் முதலாக வாய்ப்பு கொடுத்த மனிதர் நீங்க தான். அதனால்தான் உங்கள் பெயரே ராமன் கதாபாத்திரத்திற்கு வைக்க சொன்னேன். நீங்க திரும்ப உதவி என்று கேட்கும்போது நான் எப்படி மறுக்க முடியும்? அனுபமாவிற்கும் தேவை இருந்தது, அதான் ரெக்கமெண்ட் பண்ணினேன். மீண்டும் எங்கள் இருவரையும் சேர்த்து வைத்து எதுவும் வம்பு பேச்சு வராமல் இருந்தால் சரிதான். பேசுறவங்க வாய் கூட படத்தை பார்த்தால் மூடிக்கொள்ளும் சுகுமாரன் என இயக்குனர் ராமன் கூற அந்த நம்பிக்கை எனக்குமே இருக்குது சார் என்றான் சுகுமாரன். எங்கள் போர்ஷன்ஸ் எல்லாமே முடிந்தது தானே சார் என அனுபமா கேட்க, முடிந்தது அனு. இனி ஊரில் நீங்க ஜெயிச்சதை எல்லோரும் பார்ப்பது போல் ஒரே ஒரு சீன் மட்டும் எடுக்கணும். அப்படியே அழகர் கடைசி பேச்சுடன் சுபம் போட்டுடுவோம், அவ்வளவுதான் என்றார் அவர். கார் மேகத்திடம் கடன் திருப்பி கொடுப்பது வேண்டாமா சார்? அவன் உங்கள் வெற்றியை பார்ப்பது போல் வைத்தாலே போதுமா? அங்கேயே புரிந்துவிடும். சரி சார், அப்போ இனி டப்பிங் வந்தால் போதும் தானே? போதும் அனு, நான் டேட் சொல்றேன். அடுத்த பட டேட் கொடுப்பதானால் கொஞ்சம் தள்ளி கொடு என்றார் ராமன். கண்டிப்பா சார் என அனுபமா கூறிவிட அவர் மற்ற வேலைகளை பார்க்க நகர்ந்து விட்டார். அவர் சென்றதும் சுகுமாரன் புறம் திரும்பியவள் தேங்க்ஸ் சுகன் என மெதுவாக கூற, நீயுமா ஃப்ரீயா விடு, கிளம்பலாம். நான் நேராக வீட்டிற்குத்தான் போறேன். நீயும் உன் வீட்டிற்கு போவதென்றால் போயிட்டு வா. நாளைக்கு அம்மாவுக்கு செக்கப் இருக்குது, சோ ஆஃபீஸ் வர வேண்டாம், நேராக வீட்டுக்கு வந்துடு, பை என்றவன் அவள் பதிலை எதிர்பார்க்காமல் வேகமாக சென்று விட்டான். கேரவனில் சென்று உடை மாற்றிக்கொண்டவன் கிளம்பி சென்றுவிட அனுமமாவும் சென்று உடை மாற்றிக்கொண்டு வந்து தன் காரை எடுத்தாள். காரை மெதுவாக ஓட்டி வந்தவள் மனம் முதல் நாள் சுகுமாரனை சந்தித்த நினைவுகளைத்தான் மீட்டியது. முதலில் அவளிடம் கோபமாகவே பேசினாலும் ராகு பற்றி தெரிந்தபோது சுகுமாரன் நேரடியாக ராகுவிற்காகத்தான் யோசித்தான். அப்போதுதான் அவனிடம் இயக்குனர் ராமன் ஒரு படம் செய்து கொடுக்கும்படி கேட்டிருந்தார். 4 வருடம் முன்பு தன் முதல் படத்துடன் சினிமாவை விட்டு போன சுகுமாரன் அதற்கு பின் சினிமாவில் நடிக்கவே இல்லை. அந்த படம் பெரும் ஹிட்டான போது சில வாய்ப்புகள் வந்தும் அவன் மறுத்துவிட்டான். அதற்கு பின் இப்போதுதான் ராமன் அவனை அணுகினார். குறைந்த சம்பளத்தில் நன்றாக நடிக்கும் நடிகர் அவருக்கு தேவைப்பட்டது. அதுவும் 2 குழந்தைக்கு அப்பா என்னும் போது அனைவருமே யோசித்தனர். தன் முதல் இயக்குனர் என்ற மரியாதையில் வேறு வழி இல்லாமல் சுகுமாரன் ஒத்துக்கொண்டான். அவர்கள் ஹீரோயினும் அதே போல் குறைந்த சம்பளம் நல்ல நடிப்பு என்று தேடிக்கொண்டிருந்த போதுதான் அனுபமா வந்தாள். அவளும் நடிப்பை விட்டு 1 வருடம் ஆகியிருந்தது. அதற்கு முன்பும் தொடர் பிளாப்புகள் வேறு. கம்மி சம்பளம் என்றாலும் அவள் தேவைக்கு அது போதுமானதாக இருக்கும். அனைவருக்கும் வெற்றி என்னும் அடிப்படையில் தான் சுகுமாரன் அனுபமாவிற்கு இந்த பட வாய்ப்பை வாங்கி கொடுத்தான். அவள் பண தேவை பெரிதாக அதில் பூர்த்தி அடைந்து விட அவளுக்கு அதில் பெரும் நிம்மதி கிடைத்தது. பகலில் சுகுமாரனுடன் ஷூட்டிங் வந்து விடுபவள் மாலையில் குணவதியை பார்த்து கொள்ள சென்று விடுவாள். இடையில் ஷூட்டிங் இல்லாத நாட்களில்தான் அவள் டிசைனிங் வேலை பார்த்தது. சில சமயம் லேப்டாப் வைத்துக்கொண்டு ஷூட்டிங் இடைவெளியில் கூட செய்வார். அவள் செய்யும் அனைத்து வேலைக்கும் சுகுமாரன் சம்பளம் கொடுத்து விடுவான். அவளும் ஏதோ ஒரு வகையில் பிராயச்சித்தம் என்று ஆரம்பித்து காதலாக அனைத்தும் செய்ய தொடங்கிவிட்டாள். இன்னும் அவள் அடுத்த படம் எதுவும் சைன் பண்ணவில்லை, அது யாருக்கும் தெரியாது. அவள் மனதில் வேறு எண்ணம் இருந்தது. சுகுமாரனிடம் பேசி பார்க்க வேண்டும், ஒத்துக்கொள்வானா என்றுதான் அவளுக்கு தெரியவில்லை. அலைபாய்ந்த மனதை முயன்று கட்டுப்படுத்தி கொண்டவள் ஒரு பெருமூச்சுடன் காரை எடுத்தாள். மறுநாள் ஹாஸ்பிட்டல் போக வேண்டும் என்பதால் அன்று காலை சுகுமாரனிடம் சொல்லிவிட்டு சற்று சீக்கிரமே தன் வீட்டுக்கு கிளம்பி விட்டாள் அனுபமா. ராகவ் ஸ்கூல் மிஸ் அவளை ஒரு ரெகுலர் மீட்டிங்கிற்காக அழைத்திருந்தார். அதனால்தான் அவள் கிளம்பியது. இல்லையென்றால் சுகுமாரன் வீட்டில் இருந்தே சென்றிருப்பாள். அது தெரிந்துதான் அவனும் முந்தைய நாளை கூறி வைத்தான். வீட்டுக்கு சென்று ஃப்ரெஷ் ஆனவள் ராகவுடனே கிளம்பிவிட்டாள். அடுத்த வாரம் நடக்கவிருக்கும் ஓவிய போட்டி பற்றி பேசத்தான் அவளை அழைத்திருந்தனர். போட்டி வேறு இடத்தில் நடக்கின்றது அனுபமா. 1 மணி நேர டிராவல் இருக்கும். நாங்கள் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துடுவோம். உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே என அவர் கேட்க,
அவன் பாதுகாப்பு முக்கியம் மேம், மற்றபடி ஒன்றுமில்லை. கவனமாக பார்த்துக்கோங்க மேம். நாங்கள் வரக்கூடாதா என்றாள் அனுபமா. இல்லை, டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அனுமதி. நேஷ்னல் லெவல் போட்டி அனுபமா, இதில் அவனுக்கு கிடைக்கும் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு கூட மதிப்பு அதிகம். ஸோ மறுக்காதீங்க என்றார் ஆசிரியர். ஓகே மேம், நீங்கள் இவ்வளவு சொல்லும்போது நான் ஏன் மறுக்க போகிறேன்? கண்டிப்பாக கூட்டிட்டு போங்க என்று விட்டாள் அனுபமா. மேலும் அவன் படிப்பு முன்னேற்றம் பற்றி சிறிது நேரம் பேசிவிட்டு அவள் கிளம்பி விட்டாள். அடுத்து அவள் நேராக வந்தது சுகுமாரன் வீட்டுக்குத்தான். அவள் வந்தபோது குணவதியை சுகுமாரனே ரெடியாக அமர வைத்திருந்தான். நான் செய்திருப்பேனே சுகன் என கேட்டுக்கொண்டே அவள் வர, சோ வாட், சாப்பிட்டாயா? நாங்க சாப்பிட்டாச்சு, கிளம்பலாமா என்றான் சுகுமாரன். போகலாம் சுகன் என்றவள் குணவதி வீல்சேரை தள்ள சுகுமாரன் முன்னால் சென்று காரை எடுத்தான். காரை வெளியில் எடுத்த போதுதான் அனுபமா ஸ்கூட்டியில் வந்திருப்பதை கவனித்தவன் யோசனையுடன் காரில் ஏறினான். குணவதியை பின்னால் வசதியாக அமர வைத்துவிட்டு அனுபமா முன்னால் ஏறிக்கொண்டாள். குணவதிக்கு கால் நீட்டி அமர்வதுதான் வசதியாக இருக்கும் என்பதால் அவர் எப்போதுமே பின்னால் அப்படித்தான் அமர்ந்து கொள்வார். காரை ஓட்டிக்கொண்டே சுகுமாரன் அனுபமாவிடம் பேசினான். ஏன் இன்னும் ஸ்கூட்டியில் வருகிறாய் அனுபமா? கார் என்னாச்சு? வேலைக்கு வருவதற்கெல்லாம் கார் எதுக்கு சுகன்? இன்று ராகவ் ஸ்கூலுக்கு வேறு போனேனே, அதற்கு ஸ்கூட்டி தான் வசதி. இப்போதைக்கு ஓகே, பட் பட போஸ்டர் எல்லாம் தயாரான பின்பு ஸ்கூட்டியில் சுத்தாதே, சேஃப்டி இல்லை. இப்போதைக்கு உன்னை கொஞ்சம் மக்கள் மறந்திருப்பதால் உன் முகமூடி துப்பட்டாவை மீறி உன்னை கவனிப்பதில்லை. பட் படம் வரப்போகின்றது என்று தெரிந்துவிட்டால் கவனிப்பாங்க, பத்திரமாயிரு. ஏதாவது கூட்டத்தில் மாட்டிக்கொண்டால் வம்பு. சரி சுகன் என உடனடியாக அவளுமே ஒத்துக்கொண்டாள். அவள் மேல் உள்ள அக்கறையில் தானே சொல்கிறான், மறுக்க என்ன இருந்துவிடப் போகிறது? இந்த முறை குணவதியை பரிசோதித்த மருத்துவர் நல்ல முன்னேற்றம் இருப்பதாக மகிழ்ச்சியுடன் கூறினார். கொஞ்சம் கொஞ்சமாக ஊசி குறைத்து மாத்திரைக்கு மாற்றிக்கொள்ளலாம் சுகுமாரன் என்றும் கூறினார். மறதி மட்டும் குறையவே இல்லையே, என் பெயர் கூட சில சமயம் மறந்து போறாங்களே டாக்டர், கவலையுடன் சுகுமாரன் கேட்க, மனம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் சுகுமாரன். முடிந்தால் ஒரு 2 வாரம் எங்காவது டூர் மாதிரி போயிட்டு வாங்க. அதில் குளிர் இல்லாத போது மலை பிரதேசம் கூட போகலாம். நல்ல இயற்கை சூழல் கிடைத்தால் மனம் கொஞ்சம் அமைதி அடையும். முழுதாக குணமாவது கஷ்டம் சுகுமாரன். வயசாகி விட்டது இல்லையா? பட் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய நிறைய சான்ஸ் இருக்குது. கூட்டிட்டு போங்க என்றார் டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர் என்று விட்டு எழுந்த சுகுமாரன் அவர் சொன்னதை யோசித்து கொண்டே நடந்தான். காரில் ஏறியதும் நல்ல ஐடியா தானே சுகன், கொஞ்ச நாள் அம்மாவை வெளியில் கூட்டிட்டு போகலாமே என்றாள் அனுபமாவும். ஆமா மாறா, எங்காவது போகலாம் என குணவதியுமே சேர்ந்து கொள்ள, பெண்கள் 2 பேரும் ஒன்று கூடியாச்சா? இனி நான் மறுக்க முடியுமா என்ன என்றான் சுகுமாரன் விளையாட்டாக. போகலாம்மா, கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சிட்டு பிளான் பண்ணுறேன் என்றான் அன்னையிடம். அவரும் சரிப்பா என்று சொல்லிவிட அவரை வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு அனுபமாவிடம் தனியாகத்தான் சுகுமாரன் பேசினான். நீயும் வரேன் என்கின்றாயே, அடுத்த படம் கமிட் ஆகவில்லையா? சில டைரக்டர்ஸ் கூட உன்னுடன் பேசியிருப்பதாக கேள்விப்பட்டேனே. இல்லை சுகன், சினிமா வேண்டாம் என்று பார்க்கிறேன் மெதுவாக அனுபமா கூற, புரியலை என்றான் சுகுமாரன். இல்லை சுகன், அன்று உங்களை பார்க்க வந்தபோது கையில் சுத்தமாக பணமில்லை, அதான் நடிக்க ஒத்துக்கொண்டேன். ஆனால் இப்பொழுது ஓரளவு பெரிய செலவெல்லாம் முடிந்தது, இனி ஒரு சாதாரண வேலை போதும். அதான் நீங்க கார் கொடுத்த அன்று கூட யோசித்தேன். இந்த படம் ஹிட் ஆனால் உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் அனுபமா, இன்னொரு ரவுண்டு வரலாம். ஏன், நல்ல வாய்ப்பை விடுகின்றாய், புதிதாக வேறு வேலை தேடி எதற்கு நீ கஷ்டப்படணும்? அவன் கேள்வியில் லேசாக அதிர்ந்து போனவள், உங்களிடமே தொடர்ந்து டிசைனர் வேலை செய்கிறேன் சுகன், சில மாதங்களாக பார்ட் டைமாக செய்வது தானே, இனி முழு நேர வேலையாக செய்கிறேன், அம்மாவையும் பார்த்துக்கிறேன். வெயிட் வெயிட், அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சுகுமாரன் இடைமறித்து விட்டான். உனக்கு முழு நேர வேலை தருவதாக நான் சொல்லவே இல்லையே அனுபமா. ப்ரொடியூசர் சம்பளத்தை முழுதாக ஒரே நேரத்தில் தரமாட்டேன் என்று சொன்னதால் மட்டும்தான் உனக்கு அந்த பார்ட் டைம் வேலையை நான் கொடுத்தேன். ஏற்கனவே சொன்னது போல் அம்மாவை காலம் முழுக்க நீ எல்லாம் பார்த்துக்க முடியாது. ஸோ உன் எதிர்காலத்திற்கு எது நல்லது என்று யோசித்து முடிவெடு அழுத்தமாக அவன் கூற, அவள்தான் ஒரு நொடி என்ன பதில் சொல்வதென்றே புரியாமல் விழித்தாள். அந்த வேலையை எனக்கு தருவதில் என்ன பிரச்சனை சுகன்? மெதுவாக அனுபமா கேட்க, கொடுக்க முடியாது அனுபமா, என் நிறுவனம் என் இஷ்டம். இந்த மாதத்துடன் உன் பார்ட் டைம் வேலையும் முடிந்துவிடும். அந்த சம்பளத்துடன் உனக்கும் என் கம்பெனி டிசைன்களுக்கும் சம்பந்தம் இருக்கப் போவதில்லை. அம்மாவை பார்த்து கொள்வதில் இருந்தும் நீ எப்போது வேண்டுமானாலும் விலகிக் கொள்ளலாம் என ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். திடீரென்று அவன் ரொம்பவும் அழுத்தமாக பேசுவதாக அனுபமாவிற்கு தோன்றியது.
அவளிடம் அவன் என்றுமே சிரித்து பேச மாட்டான் தான். ஆனால் இன்று ஏனோ ஒரேடியாக ஒதுக்கி வைப்பது போல் இருந்தது. அவளுக்கு காரணம் புரியவில்லை தான். ஆனால் இனியும் பேசினால் அவன் கோபம் பன்மடங்காகும் என்று மட்டும் புரிந்தது. சரி சுகன், நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு டப்பிங் முடிச்சிட்டு அம்மாவை எங்காவது கூட்டிட்டு போவோம். வந்து மீதியே யோசிக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த படம் ரிலீஸ் ஆனதும் மக்கள் ஏற்றுக்கொள்வதை பொறுத்து அடுத்த படம் தேர்ந்தெடுக்கிறேன் என்றாள் அனுபமா. அதற்கு மேல் அவன் எதுவுமே சொல்லவில்லை. ஓகே, டேக் கேர் என்று ஒரு தோள் குழுக்களுடன் கிளம்பிவிட்டான். ஒரு வேலையாளாக கூட அவளை உடன் வைத்து கொள்ள விடாமல் அவனை என்னதான் தடுக்கின்றது என அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒருவரை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளும் முன்பு தங்க நகை போட்டு அலங்கரித்து தள்ளுவது போல் அவளுக்கு தேவையான அனைத்தும் கொடுத்துவிட்டு அவன் தள்ளுகின்றான். அவளால் குழம்புவதை தவிர அப்போதைக்கு ஒரு முடிவும் எடுக்க முடியவில்லை. அத்தியாயம் 22. படத்திற்கான டப்பிங் வேலைகள் தொடங்கியது. சில சமயம் சுகுமாரனும் அனுபமாவும் ஒன்றாகவும், சில சமயம் தனித்தனியாகவும் சென்றனர். அன்று ஒரு நாள் வேலை பற்றி பேசியதுடன் சரி. அதற்கு மேல் அனுபமா அந்த டாப்பிக்கே எடுக்கவில்லை. நேராக டப்பிங் முடித்துவிட்டு ஆபீஸ் செல்பவள் தன் வேலையை அமைதியாக செய்துவிட்டு கிளம்பி விடுவாள். இடையில் ராகவ் ஓவிய போட்டிக்கான முடிவும் வெளியானது. அவன் 3rd பரிசு பெற்றிருந்தான். பல பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்ட அந்த போட்டியில் அந்த பரிசு பெற்றதே பெரிது என்பதனால் அனுபமாவிற்கு பெரும் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. அவள் அதை குணவதியிடம் பகிர்ந்து கொள்ள, ரொம்ப சந்தோஷமா, குழந்தை நல்லா வருவான் என்று அவருமே ஆசீர்வதித்தார். சுகுமாரனும் அங்குதான் அமர்ந்திருந்தான். இரவு படுக்க போகும் முன்பு மூவரும் அமர்ந்து பேசி கொண்டிருந்த போதுதான் அனுபமா விஷயத்தையே கூறினாள். மறந்தே போயிட்டேன், நீ சொன்னதும் தான் நினைவே வருது என திடீரென கூறிவிட்டு அவன் எங்கோ எழுந்து செல்ல இரு பெண்களும் திரு திருவென விழித்தனர். அவன் தெளிவாகத்தான் பேசினானாரா? எனக்குத்தான் புரியலையா? குழப்பத்துடன் குணவதி கேட்க, இல்லைம்மா, எனக்குமே புரியலை என்றாள் அனுபமா. மீண்டும் வந்த சுகுமாரன் கையில் சில விளையாட்டுப் பொருட்கள் இருந்தது. இது ராகவிற்கு வாங்கிய கிஃப்ட், கொடுத்துடு அனுபமா. அவன் வெற்றி பெற்றதை கேள்விப்பட்டதும் வாங்கிட்டேன். வேலை டென்ஷனில் கொடுக்க மறந்துட்டேன். நான் வாழ்த்தியதாக சொல்லிடு, டைம் கிடைக்கும்போது நேரில் வரேன் என அவன் கூற, அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே அனுபமா அதை வாங்கி கொண்டாள். உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா சுகன்? ஏன் தெரியாமல்? அவனுக்கு கார்டியன் நான் தானே. விசாரித்து கொண்டே தான் இருக்கிறேன், அப்படியே விடமாட்டேன் என ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே என்றான் அவன் மிக சாதாரணமாக. இதையெல்லாம் தெளிவாக செய்பவன் ஏன் தன் மனதை மட்டும் புரிந்து கொள்ள மறுக்கின்றான் என அவளுக்கு ஆதங்கமாகவே இருந்தது. தள்ளி நின்று உதவி செய்பவன் அவன் போட்டுக்கொண்ட வட்டத்தை விட்டு இம்மி அளவு கூட நகர காணுமே. அவன் கண்களில் சிறு ரசனையை கூட இத்தனை நாளில் அவள் பார்க்கவில்லை. அப்படி என்ன சாமியாரோ என கோபத்துடன் அவளால் நினைத்து கொள்ளத்தான் முடிந்தது. ஒரு வார படத்தின் டப்பிங் வேலைகள் முடிய இனி சுகுமாரன் அனுபமாவிற்கு படம் சம்பந்தமான வேலைகள் இல்லாததினால் அடுத்து அவர்கள் டூர் கிளம்புவது பற்றி பேச்சு வந்தது. ஊட்டி போலாமா? இப்போ கிளைமேட் நல்லா இருக்கும் என அனுபமா தான் யோசனை கூறினாள். உங்களுக்கு ஓகேவாமா என சுகுமாரன் கேட்டபோது, நீ எந்த முடிவெடுத்தாலும் சரிதான்ப்பா என்று அவருமே கூறிவிட்டார். நான் ஏற்பாடு பண்றேன் என்ற சுகுமாரன் ஒரு வாரத்தில் கிளம்புவது போல் ஏற்பாடு செய்தான். உன்னால் 2 எங்களுடன் இருக்க முடியுமா? ராகவ் இருந்து கொள்வானா என அனுபமாவிடம் கேட்டுக்கொள்ளவும் அவன் தவறவில்லை. இருந்துப்பான் சுகன், இப்போ வேலைக்கும் ஒரு ஆள் போட்டுட்டேன். மற்றபடி எப்போதுமே பக்கத்து வீட்டு ஆண்டி நைட்டு துணைக்கு இருப்பாங்க, அவங்களும் தனி ஆள்தான் என்பதனால் பிரச்சனை இல்லை என அனுபமா கூறிவிட, அவனும் அதற்கு மேல் கேள்வி கேட்காமல் அவளுக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டான். கோவை வரை ஃப்ளைட்டில் போய்விட்டு அங்கிருந்து காரில் போவது என முடிவு செய்தனர். சுகுமாரன் நண்பன் ஒருவனின் கெஸ்ட் ஹவுஸ் ஊட்டியில் இருந்தது. வேலையாட்களுடன் இருந்த அந்த கெஸ்ட் ஹவுஸையே சுகுமாரன் புக் செய்து விட்டான். ஏதாவது அவசரம் என்றால் கூப்பிடுங்கம்மா என பத்மாவிடம் கூறிவிட்டு அனுபமா கிளம்பினார். குணமதி பொறுப்பை அனுபமாவும் சுகுமாரனும் சமமாக பார்த்து கொண்டனர். எப்போதும் வேலை வேலை என்று ஓடி விடுபவன் இந்த ஓய்வை தனக்கும் சேர்த்து எடுத்து கொண்டான். அன்னையை தூக்கி அமர வைக்கும் பொறுப்பு அனைத்தும் அவன் ஏற்றுக்கொள்ள, வீல் சேர் தள்ளுவது, உணவு கொடுப்பது போன்ற வேலைகளை அனுபமா எடுத்துக்கொண்டாள். கோவையில் இறங்கி காரில் வந்தபோது குணவதி சற்று சோர்ந்துதான் போய்விட்டார். ரொம்ப டயர்டாக இருக்குது மாறா என காரில் அமர்ந்த சிறிது நேரத்திலேயே அவர் கூற, இதோ போயிடலாமா, நீங்கள் அப்படியே கண் மூடி சாஞ்சிக்கோங்க, ரொம்ப முடியலைன்னா சொல்லுங்க, குன்னூரில் நிறுத்திடுறேன், ஒரு ரூம் புக் பண்ணிக்கலாம் என்றான் சுகுமாரன். அமைதியாக அமர்ந்த குணவதி ஊட்டி வரும் வரை எதுவும் கூறவில்லை. கெஸ்ட் ஹவுஸிற்குள் கார் நுழைந்த நொடி
அதுவரை சாதாரணமாக அமர்ந்திருந்த அனுபமா முகம் பெரிதாக இறுகி போனது. சுற்றிலும் இருந்த ரம்யமான சூழலை அவளால் கொஞ்சமும் ரசிக்க முடியவில்லை. இந்த இடத்தை அவள் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லையே. சுகுமாரனும் அன்னையை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்ததினால் அவளை கவனிக்கவில்லை. இவர்கள் வருவதை ஏற்கனவே சுகுமாரன் கூறியிருந்ததால் கார் சத்தம் கேட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ் வேலைக்காரன் செந்தில் வேகமாக வெளியே வந்தார். காரை நிறுத்திவிட்டு சுகுமாரன் இறங்கி குணவதியை தூக்கி வீல்சேரில் அமர வைக்க அனுபமாவும் அவனுக்கு அமைதியாக உதவினாள். அதே நேரம், வாங்க சார், ஐயா ஃபோன் பண்ணினாரு, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லையே எனக்கு கேட்டுக்கொண்டே வந்த செந்தில் அவன் குரலில் திரும்பிய அனுபமாவை அப்போதுதான் கவனித்தான். அவளை பார்த்ததும் லேசாக அதிர்ந்து விட்டவன், பாப்பா நீங்க கல்யாணம் ஆகிடுச்சா என கேட்டுக்கொண்டே அவன் அனுபமாவை ஆராய இப்பொழுது சுகுமாரன் அவனை குழப்பத்துடன் பார்த்தான். இல்லை, நான் இவரிடம் வேலை பார்க்கிறேன், அம்மாவை படுக்க வைக்கணும், ரூம் காட்டுங்க என அனுபமா வெறுமையாக கேட்க நிலை உணர்ந்து செந்திலும் வாங்க என முதலில் அவர்களை அழைத்துச் சென்றார். குணவதியை அழைத்துச் சென்று சுகுமாரனும் அனுபமாவும் படுக்க வைக்க இருந்த அசதியில் எதை பற்றியும் யோசிக்க முடியாமல் அவர் கண்மூடி படுத்து விட்டார். அவரை போல் சுகுமாரன் விட முடியாதே. வெளியில் வந்தவன் நேராக செந்திலிடம் தான் வந்தான். உங்களுக்கு எப்படி அனுபமாவை தெரியும் என அவன் அவரிடமே கேட்டுவிட, இது பாப்பாவோட கெஸ்ட் ஹவுஸ் தான் தம்பி, முன்னாடி குடும்பத்தோடு எல்லாரும் வருவாங்க, அப்புறம் திடீர்னு வித்துட்டாங்க, இதை வாங்கியவர் வேலை செய்த எங்களை மட்டும் மாற்றாமல் அப்படியே செய்ய சொல்லிட்டார் என்றார் செந்தில் தெளிவாக. சுகுமாரன் திரும்பி அனுபமாவை பார்க்க அவள் அமைதியே செந்தில் கூறியது உண்மைதான் என்று உணர்த்தியது. என்ன சமைக்கட்டும் தம்பி என செந்தில் கேட்க, சொல்லிவிட்டு வா அனுபமா என்று விட்டு மற்றொரு அறைக்கு சுகுமாரன் சென்று விட்டான். குணவதிக்கு மட்டும் தானே வந்து செய்து கொள்வதாக கூறியவள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் கூறினாள். நான் ஒன்று கேட்கவா பாப்பா என செந்தில் சிறு தயக்கத்துடன் இழுக்க அவர் என்ன கேட்பார் என ஏற்கனவே யூகித்தவளாக அவள் உதட்டில் சிறு விரக்தி புன்னகை தோன்றியது. சொல்லுங்க என்று மட்டும் அவள் கூற, நீ படித்த பெண் தானே பாப்பா, சொத்து போனாலும் ஏதாவது ஆபீஸுக்கு வேலைக்கு போயிருக்கலாமே, இல்லை நடிக்க கூட செய்வீங்களே, ஏன் இப்படி அதிகப்படியாக பேசுகின்றோமோ என்ற குழப்பத்துடன் தான் அவர் கேட்டார். நடிச்சிருக்கிறேன்னா, படம் வரும், இவர் அந்த படத்தின் ஹீரோ தான், எனக்கு தெரிந்தவர்தான் வேலை என்பதை விட குணவதி அம்மா எனக்கும் அம்மா போலதான். ஒரு வாரம் அவள் சமாளித்து கொண்டு கூற அதற்கு மேல் எதுவும் கேட்க உரிமை இல்லாததினால் சரிமா என்று சொல்லிவிட்டு திரும்பினார் செந்தில். அண்ணா ஒரு நிமிஷம் என அனுபமா கூப்பிட அவரும் நின்று திரும்பி பார்த்தார். சாரிண்ணா, என்ன இருந்தாலும் நீங்கள் கொடுத்த காஃபியை கொட்டி இருக்கக்கூடாது என அவள் மெதுவாக கூற, இதை எல்லாமம்மா நீங்கள் இன்னும் நினைவு வச்சிருக்கிறீங்க, விடுங்க பாப்பா, அப்போ நீங்கள் சின்ன பொண்ணு என்றார் அவர் பெருந்தன்மையாக. அப்படி ஒன்றும் நான் குழந்தை இல்லைனா, வாழ்க்கை சில பாடங்களை கற்றுக் கொடுத்த பின்புதான் அறிவு வந்தது, அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு அவள் நகர்ந்து விட்டாள். அனுபமா சுகுமாரன் இருந்து அறை நோக்கி வர அவனோ கதவில் சாய்ந்து கையை கட்டி நின்று கொண்டு அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அவள் நெருங்கியதும், இதெல்லாம் உனக்கு தேவையா, ஒழுங்கா அடுத்த படத்திற்கு கமிட் ஆகி நடிக்கும் வேலையை பார்க்க வேண்டியதுதானே என அவன் சலிப்புடன் கூற, இருந்த திமிருக்கு இது கூட படாவிட்டால் எப்படி சுகன், எத்தனையோ பேர் மனதை கஷ்டப்படுத்திவிட்டேன், இப்போது திரும்பி கிடைக்கும் பொழுது அனுபவித்து தானே ஆக வேண்டும் என்றாள் அனுபமா மிகச் சாதாரணமாக. இருக்கும்போது ஆடாமல் இருந்தால் இல்லாத போது நிம்மதியாக இருக்கலாம் அனுபமா, எல்லோருக்கும் அந்த அறிவு இருப்பதில்லையே சுகன். அவள் பதிலை ஒரு பெருமூச்சுடன் ஒதுக்கியவன் தான் அழைத்த விஷயத்தை பேசினான். இங்கு உனக்கு ஏதாவது சங்கடமாக இருக்கும் என்றால் சொல்லு, வேறு ரிசார்ட் கூட பார்க்கிறேன், அதை கேட்கத்தான் கூப்பிட்டேன். ஐயோ இல்லை சுகன், எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும், பல வருடங்களுக்கு பின்பு உங்கள் புண்ணியத்தில் இப்போதுதான் வர முடிந்திருக்கின்றது, இங்கேயே இருக்கலாமே ப்ளீஸ் என அவள் கெஞ்சலாக கேட்க, உனக்காகத்தான் கேட்டேன், உனக்கு சம்மதம் என்றால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என முடித்து விட்டான் சுகுமாரன். இரவு உணவை முடித்து கொண்டு குணவதி அனுபமா ஒரு அறையிலும் சுகுமாரன் ஒரு அறையிலும் படுத்து விட்டனர். முதல் தளத்தில் ரூம் இருந்தாலும் குணவதியுடன் இருக்க வேண்டும் என்று இருவரும் கீழே இருந்து விட்டனர். மறுநாள் காலை சுகுமாரனுக்கு சற்று முன்பாகவே விழிப்பு வந்துவிட்டது. இன்னும் விடிந்திருக்கவில்லை. அதற்கு மேல் தூக்கம் வராமல் போக ப்ரஷ் ஆகிவிட்டு வந்தவன் நேராக சமையல் அறைக்கு வந்தான். அங்கு யாரும் இல்லை. இன்னும் செந்தில் வரும் நேரமாகவில்லை. பால் இருந்ததினால் சுகுமாரனே தனக்கு காஃபி போட்டுக்கொண்டான். குணவதி அறைக்கு அவன் சென்று பார்த்தபோது அங்கு அனுபமா இருக்கவில்லை. குணவதி நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார்.
முதல் தளத்தில் சத்தம் கேட்க தன்னை போலவே எழுந்து விட்டாள் போல் என்று நினைத்து கொண்டவன் மேலே ஏறி வந்தான். அங்கு அவன் கண்ட காட்சி பல நாட்களுக்கு பின் அவனுக்குள் இருந்த ரசிப்புத் தன்மையை இரண்டாம் முறை தட்டி எழுப்பியது. நடுஹாலில் போடப்பட்டிருந்த பெரிய ஊஞ்சலில் நடுவில் அமர்ந்து இரு பக்க சங்கிலியும் பிடித்து கொண்டு அனுபமா ஆடிக்கொண்டிருந்தாள். கண்கள் மூடியிருக்க உதட்டில் மென் புன்னகை தவழ எதையோ அனுபவித்து ரசிப்பது போல் இருந்த அவள் முகம் அத்தனை அழகாக இருந்தது. காற்றுக்கே வெளித்து விடுமோ என்ற பயத்துடன் அவள் வெண்பஞ்சு கால்கள் பட்டும் படாமல் தரையை தொட்டு மீண்டதில் அந்த ஊஞ்சல் மெலிதாக ஆடிக்கொண்டிருந்தது. எந்த ஒரு ரசிகனாலும் கண் எடுக்க முடியாத காட்சி. சுகுமாரனாலும் முடியவில்லை அது. அவன் கண்கள் அவன் பேச்சை கேட்கும் நிலையை கடந்து போயிருந்தது. அவன் மனம் அந்த காட்சியை தன் மனக்கண்ணால் படம் பிடித்தது. மனப்பெட்டகத்திற்குள் அவன் அனுமதி பெறாமலேயே பூட்டி கொண்டது. மூன நிலையில் இருந்த இருவரையும் எங்கோ கேட்ட பறவையின் சத்தம்தான் நினைவுலகிற்கு மீட்டு வந்தது. அனுபமா சட்டன கண்ணை திறந்துவிட நொடி பொழுதில் சுகுமாரனும் முகத்தை மாற்றிக்கொண்டார். தூங்கலையா என சகஜமாக கேட்டுக்கொண்டே அவன் வர விழிப்பு வந்துடுச்சு சுகன். இந்த ஊஞ்சல் ஞாபகம் வந்தது. இருக்குதா என்று பார்க்க வந்தேன். இருந்ததா? அதான், அப்படியே உட்கார்ந்துட்டேன். எனக்கு ரொம்பவும் பிடித்த ஊஞ்சல் என்றவள் கைகள் அந்த ஊஞ்சலை மெதுவாக வருடியது. காஃபி குடிக்கலையா? குடிக்கணும் சுகன், நான் போய் போட்டுக்கிறேன் என்று விட்டு அவள் இறங்கி சென்று விட சுகுமாரனும் பால்கனிக்கு சென்று அமைதியாக நின்று விட்டான். சில நொடிகள் முன்பு மனம் போன போக்கைத்தான் அவன் ஆராய்ந்து கொண்டிருந்தான். இது வெறும் ரசனைதானா, இல்லை மீண்டும் அவளை அவன் மனம் நேசிக்க தொடங்குகின்றதா? நோ என அவன் வாய் பெரும் உறுதியுடன் முணுமுணுத்துக் கொண்டது. இனி அவளை ரசிக்கும் அளவு கூட வைத்துக் கொள்ளக்கூடாது என அழுத்தமாக நினைத்து கொண்டான் சுகுமாரன். இரண்டு நாட்கள் அழகாக கழிந்தது. அதிகம் வெளியில் சுற்றவில்லை. ஆனால் வீட்டிற்குள்ளேயே பின்பக்க தோட்டத்தில் சுற்றுவது, மழை தூறும்போது வெளியில் வந்து அமர்ந்து ரசிப்பது என அவர்கள் பொழுது அழகாக கழிந்தது. எல்லாம் மிக நன்றாக இதமாக போய்கொண்டிருந்த போதுதான் கூடை தணலை அனுபமா தலையில் கொட்டுவது போல் சுகுமாரன் தோழி கவிதா வந்து சேர்ந்தாள். அத்தியாயம் 23. குணவதியும் அனுபமாவும் ஏதோ கதை பேசிக்கொண்டு அமர்ந்திருந்த போது சுகுமாரன் சற்றே வேகமாக அங்கு வந்தான். அம்மா, கோயம்புத்தூர் வரை போறேன். கவிதா வந்து விட்டாளாம். அவளை ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வரேன். ஏற்கனவே திட்டி தீர்த்துட்டா. வந்த வேகத்தில் அவன் கூற, யாருப்பா என்றார் அவர் புரியாமல். ஓ, மறந்துட்டீங்களாம்மா. அனுபமா கொஞ்சம் சொல்லிடு, இவள் சொல்லுவாள்மா. நான் ஈவினிங் வந்துடுவேன். நான் இல்லாமல் ரெண்டு பேரும் எங்கேயும் வெளியிலெல்லாம் போகாதீங்கம்மா என்று சொல்லிவிட்டு அவன் சென்று விட்டான். அனுபமாவிற்கே அவன் சொன்னது தலைக்குள் ஏற சில நொடிகளானது. யார் கவிதானும் என குணவதி கேட்க ஒரு பெருமூச்செடுத்து கொண்டவள் கவிதாவை பற்றி ஏற்கனவே சுகுமாரன் கூறிய அனைத்தையுமே ஒப்பித்தார். அன்று மாலை வரை ஏனோ அனுபமாவிற்கு சற்றே படபடப்பாகத்தான் இருந்தது. எப்படியும் சுகுமாரன் அவளை காதலிக்கப் போவதில்லை என்றாலுமே கண் முன்பே அவன் விலகிப் போவது போல் ஏற்பட்ட தோற்றம் அவளை கலங்கடிக்கத்தான் செய்தது. அவள் பயந்தது போலவே அனைத்தும் கொஞ்சமும் மாற்றம் இல்லாமல் தான் நடந்தது. கார் நின்றதும் வேகமாக இறங்கி ஆன்டி ஆன்டி என கத்திக்கொண்டே வந்த அழகிய பெண்ணை ஒரு நொடி கண் சிமிட்டக்கூட மறந்துதான் அனுபமா பார்த்தாள். ஹப்பா, எத்தனை அழகு! எதுவும் ஒப்பனை கூட இல்லை. இயற்கையாகவே ஏதோ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தது போல் அத்தனை மென்மையான அழகான நிறம். போட்டோவில் பார்த்ததை விட நேரில் அழகாக இருந்தாள். பிரம்மன் எத்தனை சிறந்த கலைஞன் என அவளை பார்த்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹாய், நீங்க அனுபமா அரை என அவளிடம் நேரடியாக கவிதா கை நீட்ட தன்னை மீட்டு கொண்ட அனுபமா, ஆமா கவிதா, நீங்க ரொம்ப அழகு என மனதில் இருப்பதை மறைக்காமல் கூறிவிட்டாள். நீங்களும் தான் அழகு. தோற்றத்தில் என்ன இருக்குது சிஸ்டர் என தோளை குலுக்கியவள், என்ன ஆன்டி, என்னை மறந்துட்டீங்களாமே. எவ்வளவு பெரிய அநியாயம். கண்டிப்பா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு என்று கூறிக்கொண்டே குணவதி அருகில் அமர்ந்தாள். அவள் படபடவென பொறிந்து தள்ளியதில் மெதுவாக சிரித்து கொண்டவர், பாதி நேரம் என் பிள்ளையையே தெரிய மாட்டேங்குதுமா, என்ன செய்ய, நோய் அப்படி, வயதும் ஆச்சே என்றார் அவர். என்ன பெரிய வயசாச்சு, 100 வயசு ஆகி போச்சு. என் ஆன்டி சம்ம பிரிஸ்க்கு தெரியுமா, இந்த மாறன் பையன்தான் உங்களை செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கிறான். நான் அவனிடம் பேசிக்கிறேன் என்றவள் கோபம் போல சட்டை கையை முறுக்கிவிட அவள் செயலில் அவருக்கு மேலும் சிரிப்பு வந்தது. பேசு பேசு என அவர் சிரித்து கொண்டே கூற, என் பெயர்தான் டேமேஜ் ஆகுதா என கேட்டுக்கொண்டே வந்தான் சுகுமாரன். பின்னே உன்னை கொஞ்சுவாங்களா? உன்னை நம்பி ஆன்டியை விட்டுட்டு போனால் இப்படி ஆக்கி வச்சிருக்கிற, உன்னால் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தால்
பேசாமல் நானே என்னுடன் அமெரிக்கா கூட்டிட்டு போய் ராணி மாதிரி பார்த்துருப்பேன் என்றாள் கவிதா கோபமாக. அவள் கூற்றில் சுகுமாரன் முகமும் சுருங்கி போயிற்று. உண்மைதான் கவி, இன்னும் கவனமாக பார்த்துருக்கணும் தான். என் தப்புதான், சுயநலமாகவே இருந்துட்டேண்டி என்றான் அவனுமே மெதுவாக. நீ சோக கீதம் வாசிப்பதற்காக எல்லாம் உன்னை மன்னிக்க முடியாது, உனக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபில்டர் காஃபி சொல்லு. நம்ம ஊர் காஃபி குடித்து எத்தனை வருஷமாச்சு. இந்த அப்பாவை தள்ளிட்டு வருவதற்குள் போதும் போதும்னு ஆகி போச்சு. அங்கிளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே கவி. வருவாரு மாறா, நான் கிளம்பும் அன்று வந்து உங்களையும் பார்த்துட்டு என்னையும் கூட்டிட்டு போவாரு. இப்போதைக்கு அவர் தங்கச்சி வீட்டில் பாசமலர் ஓட்டிட்டு இருக்கிறாரு. போர் மூவி. அதான் நான் எஸ்கேப் ஆகிட்டேன். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே செந்தில் காஃபியுடன் வந்தார். அதை வாங்கி கொண்ட கவிதா, எப்படிங்க, நான் கேட்கவே இல்லையே என ஆச்சரியத்துடன் கேட்க, தம்பி சொல்லிட்டு தான் வந்தாருமா என்று விட்டு சென்றார் செந்தில். பாருடா, என்னை பற்றி இதெல்லாம் கூட உனக்கு ஞாபகம் இருக்குதா? காஃபியை உறிந்து கொண்டே கண்களை மட்டும் நிமித்தி அவனை பார்த்து கவிதா கேட்க, உன்னை மறைப்பை நாடி லூசு. இடையில் அப்பா போன பின்பு வேலை, இப்பொழுது படம் வேறு, உனக்கு தெரியாதா? அதான் ஒரேடியாக பேச முடியலை, அதுக்காக எல்லாமே மறந்துடுமா என்றான் அவன் மென்மையாக. அந்த பயம் இருக்கட்டும் என மிரட்டுவது போல் கூறியவள் தொடர்ந்து குணவதியையும் பிடித்து கொண்டு பழைய கதைகளெல்லாம் பேசினாள். இடையில் அனுபமாவை சேர்த்து கொள்ளவும் அவள் தவறவில்லை. உங்கள் மூவிஸ் எல்லாம் முன்னாடி நான் பார்த்துருக்கிறேன் அனு சிஸ்டர், உங்கள் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா, இவன் உங்களுடன் நடிக்கும் பொழுது நான் ஃபாரின் போயிட்டேன், கண்டிப்பாக எனக்கு ஆட்டோகிராஃப் அண்டு ஃபோட்டோ வேணும், மறந்துடாதீங்க என அவள் கூற, சரி கவிதா என்றாள் அனுபமா. அவள் பேசியதில் இருந்தே அவர்கள் விஷயம் எதுவும் அவளுக்கு தெரியாது என அனுபமாவிற்கு புரிந்து போனது. அவள் பாட்டிற்கு பேசிக்கொண்டே போக, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கவி, டிராவல் டயர்டு இருக்கும் இல்லையா, இங்கே தானே ஒரு வாரம் இருக்கப் போகின்றாய், பொறுமையாக பேசிக்கோவும் என்றான் சுகுமாரன். அதுவும் சரிதான், ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு டின்னருக்கு வரேன். மெனு எனக்கு பிடித்ததை சொல்லிடுமாறா, மேலே இருக்கும் ரூம் தான் எனக்கு வேணும், பெட்டி தூக்கிட்டு வா என்றவள், வரேன் ஆண்டி, நைட்டு உங்களை தொந்தரவு பண்ணுறேன் என்று கூறிக்கொண்டே எழுந்தாள். என்னம்மா தொந்தரவு, இப்படி ஒருத்தர் கலகலப்பாக பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என அவர் மென்மையாக அவள் தலை கோதி கூற, நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையா ஆண்டி, ஒரே அசதி, ஒரு தூக்கத்தை போட்டுட்டு எப்படி வரேன் பாருங்க என்று கண்ணடித்து அவள் கூறியதில் குணவதியும் சிரித்து கொண்டார். சுகுமாரன் கவிதா பெட்டியை எடுத்துக்கொள்ள இருவரும் ஏதோ பேசிக்கொண்டே மேலே சென்றனர். நல்ல பொண்ணு இல்லையானும், கொஞ்சம் கொஞ்சம் இவளை பற்றி இருக்கும் ஞாபகங்கள் கூட இதே போல் சுட்டித்தனமாக தான் இருக்கு என்றார் குணவதி. ஆமாம்மா, நல்லா பேசுகிறாங்க என மெதுவாக அனுபமாவும் கூறி வைத்தாள். அவளுக்கு என்னவோ அந்த குடும்பத்தில் இருந்து நொடியில் பிரிந்து விட்டது போல் இருந்தது. கவிதாவுடன் பேசும்போது குணவதி சுகுமாரன் இருவரிடமும் ஒருவித உரிமை இருந்தது. அந்தளவு உரிமை இந்த சூழலில் அனுபமாவினால் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதேபோல் விகல்பம் இல்லாமல் கலகலக்கும் கவிதா போன்ற குணமும் அவளுக்கு கிடையாது. ஒரு காலத்தில் அவளும் நன்றாக பேசுவாள்தான், இப்பொழுது பக்குவம் வந்துவிட்டதாலோ என்னவோ வார்த்தைகளை எண்ணி எண்ணியே பேசியே பழகிவிட்டாள். ஒவ்வொரு எண்ணமாக தோன்ற தோன்ற ஒவ்வொரு அடியாக அவள் அந்த குடும்பத்தை விட்டு பிரிவது போல் அவளுக்குள் ஒரு மாய தோற்றம் உருவானது. மனம் எல்லையை மீறி வெளித்து கண்ணீராக வருவேன் என அடம் பிடிக்க அவளோ மிகவும் முயன்று அதை கட்டுப்படுத்தி கொண்டாள். இரவு உண்ண வந்த கவிதா மேலும் சில மணி நேரம் அரட்டை அடித்து அனைவரையும் சிரிக்க வைத்துவிட்டு சுகுமாரன் ஒரு அரட்டு போட்டதும் தான் படுக்கவே சென்றாள். மறுநாள் காலையிலேயே எங்காவது வெளியில் போகலாம் மாறா, வந்ததிலிருந்து எங்குமே போகவில்லை என்று சொன்னியே, கிளம்பு, சும்மா ரோஸ் கார்டன் மாதிரியாவது சுத்திட்டு வருவோம் என்றவள் அதிகம் யாரையும் யோசிக்க விடாமல் குணவதியிடம் சம்மதம் வாங்கிவிட்டாள். கவி, அம்மாவால் முடியணும்டி, அவசரப்படாதே என சுகுமாரன் கூறிய போது, போலாம் மாறா என குணவதியே கூறிவிட, அப்படி சொல்லுங்க ஆன்டி என்று விட்டு இல்லாத காலரை தூக்கிவிட்டாள் கவிதா. சுகுமாரனும் அதற்கு மேல் மறுக்காமல் கிளம்பிவிட்டான். அன்று மதியம் வரை ஊட்டியை சுற்றினர். காரில் அதிகமாக ஒலித்தது என்னவோ கவிதாவின் குரல்தான். ஒரு கட்டத்தில் போட்டிங் போகலாமா என பேச்சு வர, அம்மாவை விட்டுட்டு எப்படி கவி என சுகுமாரன் யோசித்தான். நீங்க மூணு பேரும் போங்க மாறா, நான் காரில் உட்கார்ந்துக்கிறேன், அதனால் என்ன என்றார் குணவதி. நான் அம்மா உடன் இருக்கிறேன் சுகன், எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை என அனுபமா கூற, ஆர் யூ ஷூர் சிஸ்டர் என்றாள் கவிதா. நான் வரலை என மீண்டும் அனுபமா கூற, அப்போ பெடல் போட் எடுத்துக்கலாம் மாறா, ஓட்டுவாய்தானே,
இல்லை கால் வழி என்று ஏதாவது காரணம் வைத்திருக்கின்றாயா என்றாள் கவிதா கிண்டலாக. உன்னை விட நல்லாவே ஓட்டுவேன் வாடி என அவள் தலையில் கொட்டி சுகுமாரன் அழைத்துச் செல்ல அவர்கள் பிணைப்பை ஒரு கையாலாகாத வழியுடன் தான் அனுபமா பார்க்க வேண்டியிருந்தது. குணவதியும் மகனைத்தான் பார்த்து கொண்டிருந்தார். எனக்கு என்னவோ அந்த பெண் வந்த பின்புதான் மாறன் உயிர்ப்புடன் இருப்பது போல் இருக்குது அனு. என் மறதி காரணமாக என்னவென்று தெரியவில்லை. ஆனால் மாறனை இப்படி பார்த்து பல வருடம் ஆனது போல் இருக்கு. மகனை பார்த்து கொண்டே அவர் கூற உண்மைதான் என்றுதான் அனுபமாவிற்கும் தோன்றியது. அவளை காதலித்த போது கூட அவனின் இப்படி ஒரு முகத்தை அவள் பார்த்ததில்லையே. சிறுவயதில் இருந்து உடன் வளர்ந்த தோழியிடம் மட்டுமே இருக்கும் உணர்வு அது. அதுவும் பல மன போராட்டங்களுக்கு பின்பு அவளை பார்த்ததில் அவன் மனம் உண்மையாகவே கொஞ்சம் லேசாகத்தான் மாறியிருந்தது. போட்டிங் முடித்து அவர்கள் வந்ததும் நேராக சுகுமாரன் வீட்டிற்கு காரை செலுத்தி விட்டான். அடுத்த நாள் முழுவதும் ஓய்வில்தான் கழிந்தது. அதற்கடுத்த நாள் எங்காவது போகலாமா என குணவதி அறையில் அனைவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது குணவதி போன் அடித்தது. அதை எடுத்து அவர் பேச மற்றவர்களும் அவரைத்தான் கவனித்தனர். ஆ, நல்லா இருக்கிறேன். ஓ, சொல்லுங்கண்ணா. சந்தோஷம்ண்ணா, அனுப்புங்க, மாறனிடம் பேசிவிட்டு சொல்றேன் என்று விட்டு அவர் போனை வைத்தார். என்ன ஆச்சுமா என சுகுமாரன் கேட்க, நம்ம சூப்பர்வைசர் தான் மாறா, அவர் சொந்தக்கார பெண்ணுக்கு மாப்பிளை பார்க்குறாங்களாம். அதான் முன்னே கேட்டார், அந்த பொண்ணு டீட்டெயில்ஸ் அனுப்புறேன்னு சொன்னார். பார்த்துட்டு சொல்லுப்பா என்றார் குணவதி. இவனுக்கு பொண்ணு பார்க்குறீங்களா ஆண்டி? ஆமாம் கவி, கல்யாணம் பண்ணணும் இல்லையா? வயசாகிக்கிட்டே போகுதே. உங்களுக்கும் இவனுக்கும் இப்படித்தான் பொண்ணு வேண்டும் என்று ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்குதா ஆண்டி? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, மாறனுடன் சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும். குணவதி பதில் கூறியதும் நீ என அவள் சுகுமாரன் பக்கம் திரும்ப, ஒன்றும் யோசிக்கலே கவி என்றான் அவன் மிகச் சாதாரணமாக. அப்போ பேசாமல் நீ என்னை கல்யாணம் செய்து கொள்கின்றாய மாறா என அவள் பட்டன கேட்டுவிட அனுபமாவுடன் சேர்ந்து சுகுமாரனுமே அதிர்ந்துதான் விழித்தான்.